குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 இன்னைக்கு எங்கே இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பினாங் அப்படின்ற பகுதியில் வந்து இருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயிற்சி நாம் ரெகுலராக செய்து கொண்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும், அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் போது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், அப்படி நம்ம கவனமாக இருக்கல அப்படின்னா அது வந்து வாழ்க்கையை எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் தள்ளிவிடும் அப்படின்றதுக்காக ஒரு அலர்ட் வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். நாம் நமது பரம்பொருள் யோகம் பயிற்சி பெற்ற ஒவ்வொரு பரம்பொருள் யோகிகளுக்கும் சரி, இல்லை எந்த விதமான யோக முறைகள் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மனம் என்பது பல விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். அப்போ நம்ம கவனமாக இல்லை என்றால் அது மாபெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதை பற்றி தெளிவாக பேசுவதற்காகத்தான் இந்த வீடியோ. எதுக்கு வந்து இதை இந்த நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா நாளானிக்கு 26 நவம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெனாங்கில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்காகவும் ஆல்ரெடி கலந்து கொண்டவர்களுக்காகவும் இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே, அதாவது பொதுவாகவே யோக பயிற்சி அப்படின்றது எதை பற்றி அப்படின்னா, மனதை பக்குவப்படுத்தி, மனதை கையாண்டு, மனதை வென்று, அதுக்கப்புறம் வந்து மனதை வந்து டோட்டலாக வந்து செயல்பாடற்ற நிலைக்கு கொண்டு போய் ஆன்ம சக்தியை வெளிப்படுத்துவதற்காக தான் யோக பயிற்சிகள் என்பதே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்த மனம் என்பது பக்குவப்பட என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இதோடைய பவரே எப்படி உங்களுக்கு டீட்டெயில்டாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மனம் வந்து கண்டபடி தரிகட்டு ஓடும்போது ஒரு 20% வேகத்தில் ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா, யோகம் பரம்பொருள் யோகமோ அல்லது சித்த வித்தையோ அல்லது கிரியா யோகமோ அல்லது வாசி யோகமோ குண்டலினி யோகமோ எந்த யோகம் செய்தாலும் மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 20-30, 30-40, 40-50, 50-60 சொல்லிட்டு அதனுடைய வேகம் வந்து மைண்டோட வேகம் பக்குவப்பட்டு ஆன்ம சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். இப்படி இந்த ஆன்ம சக்தி வெளிப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, காமன் பர்சனால பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கைகூட ஆரம்பிக்கும். அதுக்குண்டான காரணம் என்னன்னா, மூச்சின் வேகம் குறைய, மூச்சின் அங்குலம் குறைய 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 அந்த ஆன்ம சக்தி என்பது வெளிப்படும். ஆன்ம சக்தி வெளிப்படும் போது நிச்சயமாக நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். நம்ம பார்க்குற பார்வையில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், நம்ம பேசுறது வந்து சில நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும், இன்னொருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில, இதை எப்படி சொல்ல அப்படின்னா, சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் ரொம்ப உச்சகட்ட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ்லாம் வந்துன்னா வேற லெவலில் இருக்கும். அதனுடைய முன்னோட்டமாக வந்து மனம் பக்குவம் பெற இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஸ்பெஷலான பவர் அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தோட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆள், நம்மக்கிட்ட இல்லாத ஆற்றல்லாம் வந்துருச்சு, நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்குள் எண்ணம் உதிக்க ஆரம்பிக்கும். கவனிக்கணும், மனம் அழிந்து ஆன்மா வெளிப்படக்கூடிய அந்த கலை தான் யோக கலை, யோக பயிற்சி. அப்படி இருக்கிறப்ப மனசை நீங்க அழிக்க போறீங்க அப்படின்னா, மனம் என்பதுதான் நீங்க, மனம்ன்றதான் இத்தனை நாள் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அந்த மனம் தான் நான்ன்ற ஒரு அகங்காரத்துல சுத்திட்டு இருந்தது. இப்ப அந்த மனசையே மனசை வச்சு நீங்க அழிக்கும் போது, அந்த மனசு ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாலும் போக 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 ஏத்துக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம அழிக்கப்படுறோம் அப்படின்றது அது தெரிய வரும்போது தன்னை அழித்து கொள்ள அது விடாது. அப்ப என்னன்னா, பல திமிர்த்தனத்தை பண்ணோம், நீ தான் பெரியாள்னு சொல்லும், உனக்கு அது வந்துருச்சுன்னு சொல்லும், உனக்கு இது வந்துருச்சுன்னு சொல்லும், உன்னோட பெரியாள் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும், நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அட்வைஸ் பண்ணாது. நீ தான் பெரியாள், இவ்வளவு நாள் பண்ண முடியாத விஷயம்லாம் இப்போ உன்னால பண்ண முடியுது, போய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லும், போய் அதை பண்ணு அப்படின்னு சொல்லும், தேவையில்லாம எவனையாவது போய் விமர்சனம் பண்ணு அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு அறிவு வளர வளர உண்மையாகவே இறைவன் உங்க கூட இருக்கானா எது வெளிப்படணும் அப்படின்னா, பணிவும் தன்னடக்கமும் தாராள குணமும் தான் அதிகமாகணுமே தவிர, எனக்கு அது தெரிஞ்சிருச்சு இது தெரிஞ்சிருச்சு, கடவுளோட ஆற்றல் வந்துருச்சு, ஃபோக்கஸான மைண்ட் வந்துருச்சு, ஷார்ப்பான ஸ்பீச் வருது, என்னால் முடியாத விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற மாதிரியான அகங்கார செயல்களை அது வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இல்லை என்றால் ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கொள்வீர்கள். இதுதான் சத்தியமான உண்மை. அது என்னப்பா ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிப்போம் அப்படின்னா, இப்ப நம்மளால ஒரு விஷயமும் பண்ண முடியலன்றதுனாலதான் வீட்டுல இருக்கோம், வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு, நம்ம சாப்பாட்டுக்கு என்னவோ நம்ம குடும்பத்துக்கு என்னவோ பார்த்துட்டு இருப்போம். மத்தவங்களால பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இந்த மைண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து ஆன்ம சக்தி வெளிப்படும் போது வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்னா,
திமிருத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை போய் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நம்மளும் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்ற அந்த திமிரு வர ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளு, நம்ம தான் உயர்ந்தாள் அப்படின்ற அகங்காரம் வர ஆரம்பிக்கும். நல்லவர்களை விமர்சிக்க தோன்றும், கெட்டவர்களை தூக்கி விட தோன்றும். சில நேரத்தில் நல்லவனா கெட்டவனானே தெரியாத தன்மையில் கூட ஒருத்தனை அசிங்கப்படுத்த தோணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும். இது அப்பா அம்மாவே நீங்கள் அப்படி காயப்படுத்தலாம், நண்பர்களை காயப்படுத்தலாம், தெரிஞ்சவங்களை காயப்படுத்தலாம், தெரியாதவங்களை காயப்படுத்தலாம், சக யோகிகளை காயப்படுத்தலாம். பல விஷயங்கள் இப்படி நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கொள்வீர்கள். ஏன் அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களை அழிக்கிறதுன்றது ரெண்டாவது. நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு தெளிவு வந்துருச்சுன்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது இன்னொருவரை காயப்படுத்தும் போது அது பல மாற்றங்களில் பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்வினைகளை கொண்டு வந்து விடும். ஏன்னா நியூட்டன்ஸ் தேர்ட்ல தான், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. ஸோ நம்ம இந்த ஆற்றல் வரும்போதோ இல்லை இந்த பக்குவம் நம் மனம் அடையும் போதோ தன்னடக்கமும் பணிவையும் அதிகப்படுத்தி கொண்டு பொறுமையை கையாண்டு நமது ஆன்ம முன்னேற்றம் தான் முக்கியம். வெளி உலகத்துக்கு நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. எது தெரிந்தாலும் கூட எப்படி இந்த பிரம்மமானது தெரியாத மாதிரியே நீங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோ, அதுபோல உங்களது பக்குவம் அதிகமாக அதிகமாக பிரம்மத்தை போல கவனிக்கும் தன்மை தான் அதிகமாகணுமே தவிர உங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதிகப்படக்கூடாது. ஏன்னா நீங்க எப்போ உங்களை அதிகமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, எனக்கு அது தெரிஞ்சிருச்சு இது தெரிஞ்சிருச்சுன்றக்காக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது அதில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும். அதனால நீங்க உண்மையாவே நல்ல நோக்கத்தில் இருக்கீங்கன்னா இறைவன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாரு. உங்களது எண்ணங்கள் சரி கிடையாது, அரைகுறையாக இருக்கின்றீர்கள், இன்னும் நீங்க முழுமை பெறாம எனக்கு அப்படி பண்ண முடியும் இப்படி பண்ண முடியும், என்னால இது சாத்தியமாயிருச்சு அது சாத்தியமாயிருச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடும் போது இறைவனும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார். நீங்கள் செய்த செயலுக்கு உண்டான எதிர்வினை என்பதும் உங்களை பாதிக்கும். இதையெல்லாம் கடந்து உங்களது ஆன்ம வளர்ச்சியை நீங்களே அழித்து விடுவீர்கள். ஏன்னா அகங்காரம் வளர 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 ஆன்ம சக்தி என்பது நிலை பெறாது. ஆன்மா சக்தி பெறவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக பிறவியில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த யோக பயிற்சி செய்தாலும் சரி ஆற்றல் என்பது அதிகமாகிக் கொண்டே வரும். அந்த ஆற்றல் என்பது அதிகமாக அதிகமாக அதை வெளிப்படுத்தாமல் அவசியமான விஷயத்திற்கு மட்டும் வெளிப்படுத்தி மீதி நேரங்களில் எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸோ இல்லை சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸோ இல்லை வேற எந்த விதமான புரிதலோ பக்குவமோ பிரபஞ்ச ரகசியங்களோ எது தெரிந்தாலும் மிகவும் பக்குவத்துடன் எதுவுமே தெரியாது போன்று சிரித்து கொண்டே உங்களது பயணத்தை தொடங்க வேண்டும். ஏன்னா நீங்க பார்த்தது கை கட்டுறது கை மண்ணளவுல கை நுனி அளவு கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் அவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் நான் எதையுமே கத்துக்கலன்னு சொல்லி எப்பயுமே உங்களை காலி பாத்திரமாவே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதை விட்டு விட்டு நான் வந்து இதை பண்ணிட முடியும் அதை பண்ணிட முடியும் என்னால முடியாத விஷயமே கிடையாது, நான் வந்து உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்ல போறேன், நான் வந்து இதை பண்ண போறேன், என்னால இதை சாதிக்க முடியும் அதை சாதிக்க முடியும் சொல்லி அகங்காரம் வெளிப்பட்டு விட்டது என்றால், அதாவது இது எப்படி அப்படின்னா, இது ஒரு ஒரு சின்ன கேம் தான், மைண்ட் நடத்தக்கூடிய கேம் தான். நீ தான் பெரியாள்னு சொல்லமோ நான்ற ஒருத்தனே இல்லைன்னு சொல்லி மனசை பக்குவப்படுத்தணும். கருத்துக்கள் இந்த உலகத்திற்கு சொல்லுவது எந்தவித தவறும் இல்லை. ஆனால் கருத்து சொல்லப்படும் போது நம்மை முன்னிறுத்தி அந்த கருத்தை சொல்றோமா இல்லை இறைவனை முன்னிறுத்தி அந்த கருத்தை சொல்றோமா அப்படின்றதுல தான் கேமே இருக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு உபதேசம் செய்வது தப்பில்லை, அந்த உபதேசம் செய்யும் போது நான் பெரியாளுன்றது சைலண்டா இருந்து வார்த்தைகள் வெளிப்படுதா இல்லை நான்லாம் ஒண்ணுமே இல்லை இறைவன் தான் பெரியாள் அப்படின்ற அந்த வார்த்தை வெளிப்படுகிறதா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார். அதாவது இருள் அதாவது சம்சார பந்தம் எனும் இந்த உலக வாழ்க்கை எனும் நன்மை தீமை என்ற இரு கர்ம வினைகளும் சேராது, இருவினையும் சேராது. எப்ப சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் தான் அனைத்திற்கும் காரணகர்த்தா, இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறார். இறைவனை போல உயர்ந்த ஆற்றல் இந்த உலகத்திலே இல்லை. இறைவன் தான் அனைத்திற்கும் படைப்பாளி என்பதை உணர்ந்து இறைவனின் பொருளறிந்து புகழறிந்து செயல்படுபவனுக்கு தான் இறையாற்றல் கைகூடும், இறை அனுகிரகம் கைகூடும், சித்தர்களின் அருளாசி கைகூடும், யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி என்ற அனைத்து சித்திகளும் வந்து உங்களுக்கு கைகூடும். இதுல நீங்க இறைவனை முன்னிறுத்தாம நான் தான் நான் அறிவாளி நான் ஹீரோ என்னால் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்னு சொல்லி நீங்க உங்களது வாழ்க்கையை தொடர்ந்தீர்கள் என்றால் உங்களது பேச்சில் அந்த ஆணவம் வெளிப்படும், உங்களது செயலில் அந்த ஆணவம் வெளிப்படும். அந்த அகங்காரம் உங்களது வாழ்க்கையே அழித்து விடும். அதனால
எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் கிரவுண்டடாகவே இருங்க, பக்குவத்தோடு இருங்க, இறைவனை முன்னிறுத்துங்கள், உங்களை முன்னிறுத்தாதீர்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இறைவனை முன்னிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் அகங்காரம் அழிஞ்சுக்கிட்டே போகும். நீங்கள் இறைவனை முன்னிறுத்தாமல் எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னா, எனக்கு அறிவு இருக்குது அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள், அறிவு இருக்கு அப்படின்னா அப்ப கொடுத்தது யாருன்ற கேள்வி வருது இல்ல, அதுதான் இறைவன். அதை உணர்ந்து செயல்படும் போது வாழ்வில் அனைத்து வளங்களையும் நீங்கள் பெறுவீர்கள், இல்லை என்றால் பெரும் துயரங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.parampurulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.